சரணம், தினமும் உன்னை பார்க்கவே உன்னுடைய சத்குருப்பா நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கின்றேன் சாமி. ஆனால் நீயோ என்னை கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருக்கிறாய். ஏன் சாமி? இருக்கும் இடத்தில் பல அடிகளை பார்த்தவன் நான். உன் அடிகள் ஒன்று எனக்கு பெரிதல்ல சாமி. உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உனக்கு நான் கொடுத்த இன்பத்தை வைத்து இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு சாமி. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் சாமி. உனக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வரும் 5 நாட்களுக்குள். அதற்காக கவலை கொள்ளாதே. சிரமங்கள் இருந்தாலும் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும். நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கே. மனம் உடையாதே சாமி. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நினைக்காதே. உனக்குள் நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உறவாய் இருந்தது உன்னை விட்டு போனது. உயிராய் நினைத்தது கல்லை கொண்டு இருந்தது. எல்லாம் தாங்கி கொண்ட உன் மனதில் என்னிடம் இன்று யாரும் இல்லையே என்று ஏக்கத்துடன் இருக்கின்றாய். ஏன் சாமி? வருத்தப்படாதே. உன்னுடைய சத்குருப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. உனக்கு மட்டும் சொந்தமான ஒன்று உன்னிடம் வந்து சேர்வதற்கு இத்தனையும் நடந்தது. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கே கிடைக்கும். உன் மனதில் இருக்கும் வழி நிறைந்த ஆசைகள் நிறைவேறும். அது சுகமாய் மாறி வரும் நேரம் இது. சில நாட்களில் உனக்கே தெரியும். உன் தேடுதல் அதில் உண்டு. அதை நான் மட்டுமே அறிவேன். தாகம் இல்லாமல் தண்ணீர் குடிப்பதில்லை. ஏன் சாமி? பசி இல்லாமல் உணவு அருந்துவதில்லை. சரிதானே? அது போலதான் உன் வாழ்க்கை. எதையும் கடக்கலாம். வாழ்க்கை வாழ்வதில்லை. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதனால் எதற்கும் கலங்காதே. உன் சந்தோஷ பாதையில் தடுப்பு சுவர் இருக்கிறதே என்று நினைக்காதே. உன் பாதையை நான் உனக்கென்றே இருக்கும் சந்தோஷமே உன்னிடம் வந்து சேரும். அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கத்தான் செய்யும். அதை நீ தான் நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். இப்பொழுது நன்றாக புரிகிறதா சாமி? நிற்பதற்கும் நீ துணிந்து செல்வதற்கும் நான் தயாராக இல்லையே சத்குருப்பா என்று சொல்கிறாய். ஏன் சாமி? கவலை கொள்ளாதே. துணிந்து நில்லு சாமி. எதற்கும் துவண்டு போகாதே. உனக்கு துணையாக உன் சத்குருப்பா நான் இருக்கும் வரைக்கும் நீ எதற்கும் கலங்காதே. என்மேல் நம்பிக்கை இருக்கிறதா சாமி? உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன் மனதில் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் மனதை எதை நினைத்தும் காயப்படுத்தாதே. அது என்னால் தாங்க முடியாது. சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான காலத்தில் நிச்சயம் உன்னிடம் சேர வேண்டியது அனைத்தும் உன்னிடம் சேர்ந்துவிடும். எதற்கும் கவலை கொள்ளாதே. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.